அபிஷேகம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம நீரில் பார்த்தோம்னா அனைத்து திரும்ப ஆபாகனம் பண்ணும். அதுக்கு எளிமையாக கங்கையை போற்றி, காவேரியை போற்றி, நர்மதையை போற்றி, சரஸ்வதியை போற்றின்னு அனைத்து புனித ஆறுகளின் தீர்த்தங்களோட பேரை சொல்லி அந்த நீரில் பார்த்திங்கன்னா தீபாரணம் காமிச்சு அதுக்கு பூ சாத்தணும். அடுத்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு முதல்ல நம்ம நீரால் அபிஷேகம் பண்ணணும். மூலவர்லேருந்து ஆரம்பித்து அடுத்து நந்தி, அடுத்து உச்சவர் சிலைங்களுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும். நான் உச்சவர் சிலை பார்த்திங்கன்னா சிவன் மால்மூனு ஏந்திட்டு நிற்கிற மாதிரி வச்சுருக்கேன். அனைத்து ஆளுங்களிலும் சுவாமி சிலை இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. லாக்டவுனால் யாருக்கும் கோவிலுக்கு போய் பிரதோஷம் பூஜை பார்க்கப்படுவேன், இது இப்போ யாருக்கும் இல்லை. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே எவ்வளோ எளிமையான முறையில் பிரதோஷ பூஜை செய்கிறான்னு சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா சுவாமிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் அபிஷேகம் பார்த்திங்கன்னா நலம் தரும், வீட்டில் பார்த்திங்கன்னா சங்கடம் எதுவும் இல்லாமல் ஏற்படுத்தும். அடுத்து நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா சுவாமி சிலை வந்து கொஞ்சம் பளபளப்பு தன்மை தரும். அபிஷேகம் பண்ணுறது முன்னாடியே பார்த்திங்கன்னா கருங்கல் சிலைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் காப்பை வந்து சாத்திடணும். அதுக்கப்புறம் நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணும். இது நம்ம அறிவியல் ரீதியாக பார்த்தோம், நம்மளும் குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் சாத்திட்டோம்னா உடம்பு சூட்டுக்குள்ளே தளிச்சிரும். ஒரு ஒரு அபிஷேகம் முடிஞ்சோடனே சுவாமிக்கு சந்தனத்துலேயும் குங்குமத்துலையும் போட்டுட்டு பூ வச்சு தீபாரணம் காமிக்கணும். தீபாரணம் காமிக்கும்போது தமிழில் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவார பாடலை பாடிட்டே தீபாரணம் காமிக்கணும். சுவாமிக்கு சந்தனம் குங்குமம் சாத்தியாச்சு, அடுத்து பூ வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தீபாரணம் காமிக்க போகிறோம். எல்லா அபிஷேகம் முடிஞ்சோன்னா இதே மாதிரி தான் பண்ணணும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நீங்கள் தினமும் வீட்டில் விளக்கு பார்த்துக்கும்போது இந்த தேவார பாடலில் விளக்கு சொல்லி விளக்கு பார்த்துச்சுன்னா வீட்டில் எந்த குடும்பமும் இருக்காது. அடுத்து எல்லா அபிஷேகம் முடிஞ்சோன்னா சுவாமிக்கு பார்த்திங்கன்னா நீரால் இந்த அபிஷேகத்தை வந்து களைச்சிடணும். அடுத்து நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணக்காட்டி சுவாமியில் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக அடுத்து நம்ம அரிசி மாவு அபிஷேகம் பண்ண போகிறோம். சுவாமிக்கு அரிசி மாவு பார்த்து நல்லா தண்ணியில் கரைச்சி, அது பச்சை அரிசி மாவு நல்லா தண்ணியில் கரைச்சி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம். கடன் தொழிலில் இருக்கவங்க அனைவரும் இந்த அரிசிமா பொடி அபிஷேகம் செஞ்சிங்கன்னா கடன் விலகும். ஒரு ஒரு அபிஷேகங்களுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது. அது ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். பிரதோஷத்தன்னைக்கு சிவபுராணம் பாராயணம் பண்ணிக்கிட்டே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அனைத்து ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களையும் விலக்கி நம்மளுக்கு சிவகதியும் சிவலோகத்தையும் நமக்கு எட்டுறதுக்கு எட்டும். எல்லா அபிஷேகம் முடிஞ்சோன்னே சாமிக்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூ வச்சு தீபாரணம் காமிக்கணும். தீபாரணம் காமிச்சு அந்த அபிஷேகத்தை கழிச்சுட்டு நம்ம அடுத்த அபிஷேகம் பண்ணணும். ஐயா என ஓங்கி
நட்சத்திரம் சுவாமிக்கு வாசனை தெளிப்புடைய லவசியம் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆயில் திருப்தி உண்டாக்கும். வாசனை தேவைப்பொடி, நெல்லி முள்ளிப்பொடி, அடுத்து வெல்வப்பொடி, இந்த மூணு பொடி இல்லாட்டியும் கூட நீங்கள் பரவாயில்ல. நல்லெண்ணெய், அரிசிமா பொடி, பால், தயிர், திருநீர், சந்தனம், இது அஞ்சுமே பார்த்திங்கன்னா பிரதோஷ அபிஷேகத்துக்கு ரொம்ப முக்கியமான பொருள். திரும்பி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷம் முடிஞ்சோடனே சாமிக்கு போட்டுட்டு தீபாரணை காட்டணும். அதே மாதிரி அபிஷேகம் முடிஞ்சோன்னா நம்ம சுவாமிக்கு பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகத்தை வந்து நம்ம கலைச்சிருக்கணும். அடுத்து நம்ம சுவாமிக்கு நெல்லி முள்ளிகளை அப்படி எல்லாம் அபிஷேகம் பண்ண போகிறோம். நோய் உள்ளவர்கள் இந்த அபிஷேகம் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு எந்த விதமான நோய் இருந்தாலும் அது நீக்கும். அந்த நெல்லி முள்ளிகளோட தனி சிறப்பு. நெல்லிக்குன்னு எவ்வளோ சிறப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த அனைத்து பொடிகளும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க எல்லா பூஜா ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். திரும்பி நம்ம போட்டுட்டு சுவாமிக்கு தீபாவளி காமிக்கிறோம். இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் நானே கஸ்டமைஸ்டாக செஞ்சது சுவாமிக்குன்னு. நம்ம சுவாமிக்கு வில்வப்பொடியால் அபிஷேகம் செய்யப்போகிறோம். சிவனுக்கு உகுந்த ஏழை வில்வம் தான். அந்த வில்வப்பொடியால் அபிஷேகம் செய்யறது பார்த்தீங்கன்னா சகல காரியங்களும் வெற்றி தேடி தரும். நீங்கள் சிவபூஜை செய்யும்போது ஒரு வில்லு ஏழையாச்சும் வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிட்டும். திரும்பி நம்ம வந்து குங்குமம் வாங்கிட்டு சுவாமிக்கு தீபாவளி காமிக்க போகிறோம். தன்னை மறைந்திட மூடிய மாயிரும் இல்லக விளக்கு தீபார பாடலை பாடி நம்ம சுவாமிக்கு தீபாவளி காட்டுறோம். இந்த அபிஷேகத்தை நீர் ஊற்றி கலைக்கணும். இந்த அபிஷேக ட்ரே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரேயில் ஒரு சின்ன ஹோல் போட்டு எம்சியில் வச்சு பைப்பை கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த அபிஷேகம் மட்டும்தான்னா தனியாக வெளியே போயிடும். லாஸ்டில் அபிஷேக ட்ரே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே 6000-7000 போட்டிருக்காங்க. அது இப்படி செஞ்சால் ரொம்ப சீப்பாக ஒரு 200 ரூபாய்க்கு முடிஞ்சிடும். அடுத்து நம்ம சுவாமிக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்ய போகிறோம். மஞ்சள்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிருமி நாசினி. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த மஞ்சள் அபிஷேகம் செய்யும்போது அனைத்து காரியங்களுக்கும் உங்களுக்கு வெற்றி தேடி தரும். ஊரில் வர்க்க எடுத்த நந்திக்கு எடுத்து வச்சு சிவன் காம்பாளுக்கு அபிஷேகம் செய்யணும். சுவாமிக்கு பார்த்திங்கன்னா குங்குமிட்டு தீபாரம் காமிக்கணும். திரும்பி சொல்கிறேன், நீங்கள் பிரதோஷ பூஜையாக இருக்கும். சிவபுராண பாயிரம்ன்றது உங்களுக்கு அவ்வளோ பயனை தரும். கோயில்களிலும் இதே முறையில் தான் அபிஷேகம் செய்வாங்க. ஆனால் அவங்க முதல்ல நந்தியம் பெருமானுக்கு உச்சவருக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மூலவருக்கு செய்வாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறங்காட்டி எல்லா முகூர்த்தங்களுக்கும் ஒட்டுக்காக நம்ம அபிஷேகம் செய்கிறோம். ஆனால் கோவிலையும் இதே முறையில் தான் அபிஷேகம் செய்வாங்க. திரும்பி மஞ்சள் நம்ம நீரால் கலைச்சிட்டு நம்ம பாலாபிஷேகம் செய்ய போகிறோம். அனைத்து தெய்வங்களுக்கும் ரொம்ப உத்தமான அபிஷேகம் பாலாபிஷேகம். இதோட தன்மைகள் நான் சொல்கிறேன். பசும்பால அபிஷேகம் செய்வது நீண்ட ஆயுளை தரும், மரண பயத்தை விளக்கும், நம்ப பயத்தை விளக்கும்.
பாலாபிஷேகம் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்ததுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் எந்த கோயில் இருந்தாலும் உங்கள் பால் பசும்பால் வாங்கிட்டு கொடுங்க. உங்கள் வீட்லேயே அபிஷேகம் பண்ண கூட பசும்பால் பசும் தேரில் அபிஷேகம் பண்ணுங்க, பக்கத்து தேரில் அபிஷேகம் பண்ணாதீங்க. ஏற்கனவே நம்ம பதில சிவன் பிரம்மன் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம செல்வத்துக்கு எந்த விதமான இதுக்காக இருந்தாலும் நம்ம சிவனை பூஜித்தா நமக்கு அத்தனை விதமான நன்மைகளுக்கும் நடக்கும். நமக்கு கம்ப்ளைண்ட்னா நம்ம ஹெட் மாஸ்டர்ஸ்ட்டு போகணும். அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை அனைத்துக்கும் மேலான சிவன் ஹெட் மாஸ்டர் அவர்கிட்ட போனோம்னா ஒரு அனைத்து பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து விளக்குவார். சிவனுக்கு முன்னால் முக்கியமாக நம்மளுக்கு பிறவி அறுக்கப்படும். திரும்பி நம்ம சுவாமிக்கு தீபாவளி கட்டுறோம். சுவாமிக்கு திரும்பி நம்ம நீரால் அந்த பால் அபிஷேகத்தை கழிக்கிறோம். அடுத்து நம்ம தயிர அபிஷேகத்தில் அபிஷேகம் பண்ண போகிறோம். தயிர அபிஷேகத்தால் அபிஷேகம் பண்ண என்ன பலன்னா மகப்பேறு பெற்று தரும். அதாவது குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகளை தரும். நிறைய பேர் வீட்டில் லிங்கம் வச்சு பூஜிக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க, கரெக்டாக சிவன் வச்சுருந்தா வீட்டுக்கு ஆகாதுன்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் கிட்டத்தட்ட நான் 4 வயசுலேருந்து சிவலிங்கத்தை நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கேன். எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பிரம்மத்தை வச்சு பயப்பட யாருமே எப்படி இதுக்கும் கவலைப்பட தேவையே இல்லை. நம்மளுக்கு எப்படி வச்சு பூஜை பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளோட பூஜையை ஏற்றுட்டு ஒரு அருள் செய்வார். ஒரு அப்பாவுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு எவ்வளோ கம்மியான காசு கட்டிட்டு கொடுத்தாலும் நம்ம பையன் எடுத்து கொடுத்துன்னு ஏற்றுப்பாரோ அதே மாதிரி தான் நம்ம சிவபெருமானம். தீபாரண கட்டுறோம். திரும்பி நம்ம சுவாமிக்கு அந்த அபிஷேகத்தை நம்ம பார்த்தீங்கன்னா நீர் ஊற்றி களைச்சிடணும். அடுத்த 1000 சப்ஸ்கிரைபர் முன்னிட்டு இந்த வீடியோ நம்ம போடுறோம். அடுத்து அந்த 1000 சப்ஸ்கிரைப் பண்ண 1000 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்ன வளரணும்னு ஆசை. இது நம்ம தேனால் அபிஷேகம் பண்ணுறோம். தேன் அபிஷேகம் சுகத்தை தரும். நான் என்கிட்ட மூர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா லிங்கம் வந்து காசிலேருந்து வாங்கினது, நந்தி பெருமான் நெல்லையப்பர் கோயில் வாங்கினது. அடுத்து உற்சவர்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா பஞ்சலோக சிலைகள் ஃபேமஸ், அங்கே தான் வாங்கினேன். நம்ம திரும்பி சுவாமிக்கு தேனல் அபிஷேகம் பண்ணி நம்ம களைச்சிடணும். திருச்சிற்றம்பலம் அடுத்து நம்ம திருநீரல் அபிஷேகம் செய்ய போகிறோம். சைவர்களுக்கு முத்திரையானதும் மிகவும் உத்தமானது நீர் தான். நம்மளோட அனைத்து முடிவுகளுக்கும் முடிவு வரும்போதும் அனைவரும் கஷ்டம் இந்த நீராக தான் ஆகும். உலகமாகட்டும் அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த நீராக தான் ஆகும். அதனால தான் அதை நம்ம சிவபெருமான் வச்சுருக்காரு சுடலை பொடின்னு. அதுக்கு இன்னொரு பேர் வேறு இருக்குது. திருநீர் அபிஷேகம் பண்ணுறது எப்பேற்பட்ட நலமாக தான் நமக்கு பெற்று தரும். நம்மளுக்கு அனைத்து நலங்களையும் பெற்று தரதுக்குரிய திருநீர் அபிஷேகம் தான். திருநீருக்குன்னு நம்ம திருநீரா சமுந்தர பெருமான் ஒரு பதிகத்தை அருளிருக்காரு. அந்த திருநீர் அபிஷேகம் செய்யும்போது அந்த பதிகத்தை பாடிட்டு நீங்கள் செய்யலாம். மந்திரமாவது நீர் வானவரும் இடங்கள் நீர் பதிகம். திருநீரால் அபிஷேகம் செய்யும்போது அடுத்து அந்த அபிஷேகம் திருநீர் உடம்புல விட்டு விடும்போது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அது தீரும். நம்ம கூன் பாண்டியன் மகாராஜாவில் படித்து கதையில் படிச்சிருக்கோம். மங்கையர்கரசி அம்மையர் வந்து திருஞான சமுந்தரம் வந்து மதுரை கிட்டு போய் ஒரு வலதுபுறத்தை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு குணம் செஞ்சு அடுத்தது இடது உடம்பு முழு உடம்பையும் குணம் செஞ்சு
அவரும் சைவராக்குவார். அதனால் இந்த திருநீர் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சுலபமாக கிடைக்கிது, எந்த ஊர்லேயும் கிடைக்காது. திருமி சுவாமிக்கு தீபாரணம் காட்டுறோம். அடுத்து திருநீர் அபிஷேகம் செஞ்சோடனே சுவாமி வாங்கப்பட்ட திருநீர் அனைத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு தனியார் இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லியும் அதை எடுங்க, எடுத்தானிங்கன்னா உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி இருக்காது, எந்த ஒரு துன்பமும் ஏற்படாது. சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சுவாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு சந்தன காப்பு வந்து தலை நெற்றி அஞ்சு பகுதி காதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு சாத்திடணும் உற்சவ மூர்த்திகளுக்கு. அடுத்து நந்தியம் பெருமானுக்கும் சந்தன அபிஷேகம் சுகத்தையும் பெருமையும் பெற்றுத்தரும். பெற்றவர்களுக்கு பிள்ளையாலும் இதால் பெருமை உண்டாகும். திரும்ப சுவாமிக்கு போட்டுட்டு நம்ம வந்து இப்போ நம்ம தீபாவளி காமிக்கிறோம். திரும்ப வலம்பூரி சங்கால அபிஷேகம் செய்ய போகிறோம். வலம்பூரி சங்கல் வச்சு தீர்த்தம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடியும் தீர்த்தத்தை வச்சு அதுக்கு நீங்கள் தீபாவளியெல்லாம் காட்டணும். இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற தீவினைகளை நீக்கும், கண் திருஷ்டிகள் நீக்கும். அடுத்த சுவாமிக்கு இதுதான் இறுதி அபிஷேகம். இதுக்கப்புறம் சுவாமியில் இருக்க சந்தனத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது இடையில விட்டால் நம்ம வந்து இந்த நோய் எல்லாம் அனைத்து விதமான நோய்களும் நம்மளுக்கு காப்பாற்றும். சுவாமிக்கு போட்டுட்டு அடுத்து நம்ம பூ வச்சு இப்போ தீபாவளி கட்ட போகிறோம். இறுதி அபிஷேகங்கிறதுனால இப்போ வந்து தூபமும் காட்டணும். தூபம் காட்டும்போது சலம்போடு தூபம் மறந்துறேன், தமிழோட பாடல் மறந்துறேன், நான் நீங்களும் முன்னே மறந்துறேன், உன் நாமம் என் நாவல் மறந்துறேன், புலந்தார தழில் கொண்டுள்ள வயிற்றோடு சுழைத்த உத்தருளாய் அடந்தேன் அடியேன் அதிக கிடையவே ரெட்டான துறை அம்மானே இந்த பாடலை பாடிட்டு நீங்கள் தூபம் காட்டணும். சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீபாரணை காட்டுறோம். இப்போ நான் சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன். உச்சவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கம்மலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அணியக்கூடிய நான் வச்சுருக்கேன். ஒரு அர்ஜுனாக ஏற்பட்டதை காமிக்கிறதுக்காக அடுத்து அம்பாளுக்கு பச்சைப்பட்டு சாத்தியிருக்கேன். ஈஸ்வரனு லிங்கத்துக்கும் பச்சைப்பட்டு ஈஸ்வரனுக்கு சபைப்பட்டு சாத்தியிருக்கேன். தீபாவளி காமிக்கும் போது விளக்க விளக்க இருக்கு எடுப்பு சொல்லக விளக்க சோதி உள்ளதுங்கிற பாட்டை படிட்டு அவங்க வந்து தீபாவளி கட்டணும். அடுத்து மல்லிப்பூ மாலை சாத்தியிருக்கேன் சுவாமிகளுக்கு. சிவபெருமானுக்கு அரிசிக்கு போச்சேன் போட்டு திரு அகல் உள்ளதும் போட்டு திருத்த ஆண்டக உள்ளதுன்னு சொல்லி சிவபெருமானுக்கு அரிசிக்கலாம் பூவால். அடுத்துட்டு எனக்கு அவசியம் முடிஞ்சதுன்னா சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். கண்ணம்பாளுக்கும் தில்ல சிற்றம்பழம் முறை அந்த ஒரு பாடலை பாடி நீங்கள் விசித்த சிவபெருமானுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். தமிழ்நாம வந்து தூபம் காமிக்கணும் சுவாமிக்கு. நன்றி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அபிஷேகம் பண்ணி பயன்பெறுமாறு வேண்டிக்கிறேன்.